हेलो फ्रेंड्स वेलकम बैक अवर चैनल सीआईपी चिल्ड्रन इन लप्पा இந்த நாள்ல எல்லாரும் ரொம்ப சேஃபாவும் ஹெல்தியாவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க ஹெல்தியா இருப்பீங்கன்றதை நம்புறோம் கொரோனா இப்போ வந்திருக்கவங்களுக்கும் சரி இதுக்கு முன்னாடி வந்து கியூர் ஆனவங்களுக்கும் சரி மியூகோர்மைகோசிஸ் அப்படிங்கற கருப்பு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வருதா இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படினா அது வந்து डायरेक्टली கண்ணை பாதிக்குதா சோ இந்த கண்ணை பாதிச்சிச்சு அப்படினா நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணி மட்டும்தான் நம்ம கண்ணை காப்பாற்றிக்க முடியுமா அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் என்கிட்ட அமௌண்ட் இல்லை காசு இல்லை ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு நீ ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னா இது டைரெக்டாக உங்கள் உயிர் இழப்பு கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கான் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் நம்மளை அலர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டைமில் நம்ம எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ இது சம்மர் சீசனாக இருக்கிறது எல்லாரும் தண்ணி நிறைய குடிங்க எவ்வளோ ஜூஸஸ் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க இந்த சீசனில் வாட்டர் மெலன் வந்து நிறைய கிடைக்குது ஸோ அந்த ஜூஸஸை நிறைய எடுத்துக்கலாம் ஸோ அதை எப்படி ஜூஸ் பண்ணி வாங்கணும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்க இது ஒரு வாட்டர் மெலன் இந்த வாட்டர் மெலனில் இப்படி தட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயிறு ஃபுல்லாக தண்ணி குடித்து அதை தட்டி பார்த்தா எப்படி சவுண்டு வருமோ அதே சவுண்டு வந்தால் தான் அது ஒரு நல்ல வாட்டர் மெலன் அந்த வாட்டர் மெலன் இப்படி தட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கணும் அப்படி கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே வாங்க அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் இதை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் மெலனை வாஷ் பண்ணிக்கிட்டு அதை ஹரிசாண்டலாக வச்சு இப்படி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரெட்டிஷாக இருக்கும் இனிமே இந்த கத்திக்கு இங்கே வேலை இல்லை அதை தூக்கி போட்டுற வேண்டியதான் உங்கள் வீட்டில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் ஸ்பூன் இந்த மாதிரி எந்த ஸ்பூன் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூன் எடுத்து இந்த தர்பூசணி பழம் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரு மட்டும்தான் டேஸ்ட்டே இந்த கார்னர் போக போக டேஸ்ட்டே இருக்காது ஸோ சென்ட்ரு பீஸை மட்டும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா அப்படியே எடுத்து அப்படியே வச்சுருங்க ஸோ இன்னொரு பீஸையும் அதே மாதிரி அதை சுற்றி எடுத்து அப்படியே எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் சென்டரில் வந்து ஜூஸஸ் தனியாக வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் இந்த பீஸையும் சாப்பிட்லாம் உள்ளே இருக்கிற ஜூஸஸையும் அப்படியே எடுத்தும் குடிக்கலாம் ஸோ இப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு டெக்னிக் கூட இருக்குது ஸோ அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க ஸோ அப்படியே ஒரு முழு ஐஸ்கிரீம் நம்ம கையில் இருந்தால் அதை எப்படி ஸ்லைட் பண்ணி எடுக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் பீஸாக எடுத்துக்க வேண்டியதான் இப்போது அப்படியே ஒரு முழு ஐஸ்கிரீமில் சின்ன சின்ன பவுலாக எப்படி கட் பண்ணி எடுத்து தராங்களோ அதே மாதிரி ஃபுல்லாக ஒன் பை ஒன்றாக எடுத்து அப்படி பிளேட்டில் வச்சோம் அப்படின்னா அது வாட்டர் மெலனா இல்லை ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமா அப்படின்ற அளவுக்கு நமக்கே டவுட் வரும் ஸோ அவ்வளோ பார்க்குறதுக்கும் ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் சும்மா அதை சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ ரெட் பீஸ் மட்டும் சென்ட்ரு பீஸ் மட்டும்தான் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் அந்த வாட்டர் மெலனில் ஸோ நம்ம சென்ட்ரு பீஸை மட்டும்தான் சாப்பிட போகிறோம் இப்போ இது ஒரு பணியார செட்டியிலேருந்து நம்ம பணியாரத்தை எடுத்து வச்ச மாதிரியும் அது ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமை சின்ன சின்னதாக ஸ்லைடாக எடுத்து வச்ச மாதிரியும் இருக்கா பார்க்கவே நல்லாயிருக்கு ஸோ இதை சாப்பிடுவோம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம் இது ஒரு பீஸு எல்லா சென்ட்ரு பீசஸ் தான் இதை பார்க்குறதுக்கே சும்மா அப்படி ஒரு ஸ்ட்ராபெரி பாக்ஸை எடுத்து முன்னாடி வச்ச மாதிரி இருக்குது சேஃபில் தாறு மாதிரி அப்படியே எடுத்து சென்ட்ரு பீஸு சென்ட்ரு பீஸு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே தான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் இதேமாரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதேமாரி ஒரு வாட்டர் மெலன் நீங்களும் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்